தொழில் சட்டம், கைத்தொழில் சட்டம், அமர்வு நாலு, இந்த பதினான்காவது காணொளியில் தொழில் சட்டம், கைத்தொழில் சட்டம். அப்ப இது ஒரு பொதுவான, இதுவும் ஒரு ஒப்பந்தம் என்று எங்களுக்கு தெரியும். அதாவது வேலை, தொழில் கொள்வோருக்கும் வேலைக்கு அமர்த்தப்படும் தொழிலாளிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தான் இது. கூடுதலா தொழிலாளி இந்த உரிமைகளை பேணுவதற்காகத்தான் ஆரம்ப காலங்களில் இந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டு வேந்து உங்களுக்கு தெரியும் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் இருக்குது. தொழில் சங்கங்கள் நிறைய வந்ததுக்கான காரணமே தொழிலாளி இந்த உரிமையை பாதுகாப்பதற்காக தான். இந்த சட்டத்தில் தொழிற்சங்கங்கள் அதற்குரிய உரிமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒப்பந்ததாரருக்கும் பலமையா தொழிலாளருக்கும் இடையிலான என்ன, இது ஒரு கண்ட்ராக்ட் தான். அப்ப ஒரு சேவையில ஒப்பந்தத்தில நிமித்தில போட்டா நாங்கள் சொல்லுவோம் தொழிலாளி என்று சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அப்ப கண்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணினா மற்றது தொழிலாளியா, ஒரு முகாமை பணிப்பாளருக்கு கீழே உடல் உள ரீதியான உழைப்பை வழங்கும் கூலியால தொழிலாளி பகுதிக்குள்ள நாங்கள் சொல்றோம். அதே நேரம் கண்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ற ஒப்பந்தங்கள்ல ஒர்க் பண்ற ஆட்களையும் நாங்கள் தொழிலாளி என்று சொல்லுவோம். அது பொதுவாகவே தொழிலாளி இல்லாட்டி நாங்கள் சொல்லுவோம் ஊழியர். இந்த ஊழியர்களுக்கு உரிய உரிமையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த சட்டம் பொதுவாக தொழிலாளர் தொழில் கொள்வோர் உறவு நிலை வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப கூடுதலா பொதுவான விஷயங்களை பார்க்க போனா 1950ஆம் ஆண்டு 43ஆம் இலக்க கைத்தொழில் பிணக்கு சட்டம் இருக்குது. அப்ப அந்த சட்டத்துல எம்ப்ளாயிஸ் யாரும் பாதிக்கப்பட்டா அதுல இருந்து எப்படி இந்த பிணக்குகளை தீர்க்கிறதுன்றதுக்காக கைத்தொழில் பிணக்கு சட்டம் வந்து பல்வேறு முறைகளையும் மற்ற கட்டாயம் இல்ல தொழில் அமைச்சர், தொழில் ஆணையாளர் ஆகியோர்கள் இதுல தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி இதை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த கைத்தொழில் பிணக்கு சட்டம். இப்ப கட்டாயம் எம்ப்ளாயிஸுக்குள்ள முரண்பாடுகள் வரும், பிணக்குகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப ஆரம்ப இப்ப ஒரு எம்ப்ளாயி ஒரு நிறுவனத்துல பணிக்கு அமர்த்தப்பட்டார் என்றாலே அங்க ஒப்பந்தம் அவங்களுக்குள்ள வந்துடும். அப்ப அவருடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த சட்டம் வந்தது. அப்ப இந்த சட்டத்தை தாண்டி இந்த சட்டத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இந்த தொழிலாளர் சங்கங்கள், அப்ப அவங்க தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுற நேரத்துல அவங்க அதுக்கு எதிராக போராடுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப கைத்தொழில் பிணக்குகளுக்கான உதாரணங்களை பார்க்க போனா கூடுதலா தொழில் தொடர்பான பிணக்கு வரும், தொழில் இன்மை தொடர்பான பிணக்கு, வாசகங்கள் தொடர்பாகலும் பிணக்கு, நிபந்தனைகள் தொடர்பாகலும் பிணக்கு, தொழிலை சின்ன வேலையை நிப்பாட்டிட்டா வர்ற பிரச்சனை, பழைய பதவியில வேலை கமர்த்தினா பிரச்சனை, ப்ரமோஷனை சரியா கொடுக்காட்டி பிரச்சனை, சம்பளங்கள்ல வித்தியாசம் சொன்னா பிரச்சனை, அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப வேலையாளன்னு நாங்க பொதுவாக சொல்றது, ஒர்க்மேன் என்று சொல்றது, ஒரு தொழிலாளர் தொழில் தரனுடன் ஒப்பந்தத்தின் கீழ் ஏதேனும் தகமையுடன் வேலை செய்யற யாராலுமே தொழிலாளி தான். அப்ப ஒரு எம்ப்ளோயர்னு நாங்க சொல்லுவோம், தொழில் தருணர் போஸ் நாங்க சொல்லுவோம், முதலாளி என்று சொல்லுவோம். அப்ப அவருக்கு அவர்கிட்ட ஒப்பந்தத்துல வேலை செய்யற எல்லாருமே தொழிலாளி தான், ஒர்க்மேன் தான், வேலையாள் தான். அது வந்து ஒப்பந்தம் வந்து வெளிப்படையாக இருக்கலாம், முற்கடையாக இருக்கலாம், சரிக்கு சமனா ஒர்க் பண்ணதா இருக்கலாம், அவரு கீழே வேலை செய்யறதா இருக்கலாம், ஒப்பந்தம் வந்து வாய்மொழி மூலம் இருக்கலாம், எழுத்து மூலம் இருக்கலாம், சில நேரம் சேவை ஒப்பந்தமாக இல்லாட்டி ட்ரைனிங்கா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் ட்ரைனிங் நடக்கிறது, அந்த ட்ரைனிங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு நிமித்தம் செய்யற ஒரு தொழில் கருணத்த ஒப்பந்தத்துக்கு கீழே வேலை செய்யற அனைவருமே வேலையாளர்கள் என்று கருதப்படும். இப்ப எங்களுக்கு இங்க தொழில் ஆணையாளர் என்ற ஆள் இருக்கிறார், அவருடைய அதிகாரங்கள், தொழில் அமைச்சர் இருக்கிறார், அவருடைய அதிகாரங்கள் எல்லாருமே இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா தனியா ஒரு தொழில் தருணர் ஒரு தொழிலாளியை சுரண்ட முடியாது, அவரை ஏமாற்ற முடியாதுன்றதுக்காகத்தான் இவர்கள் எல்லாத்த தலையீடுகளும் இருக்கு. இப்ப கைத்தொழில் பிணக்குகள் சம்பந்தமாக தொழில் ஆணையாளர் அறியப்படும் அல்லது புரிந்து கொள்ளும் பட்சத்துல பிணக்குகள் அவருடனே தலையிட்டு அவர் வந்து பிணக்க சபை, நியாய சபைன்னு கணக்க சபைகள் எல்லாம் இருக்குது, அவர் மூலம் வந்து உடனடியா இதை தீர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுப்பார். பழமையா இதை தீர்த்து வைக்கிற முயற்சிகள் என்று பார்க்க போனா ஒரு கைத்தொழில் பிணக்கு வந்துட்டா சில நேரம் எம்ப்ளாயிகளுக்கு உள்ள வரலாம், எம்ப்ளாயிக்கும் முதலாளிக்கும் வரலாம், அப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆனா தீர்வு வந்து கூட்டு உடன்படிக்கையா இருக்கலாம். எல்லாருமா சேர்ந்து, முதலாளி தொழிலாளி எல்லாருமா சேர்ந்து, ரைட், இந்த பிரச்சனையை நாங்கள் இப்படி தீர்ப்போம்,
இணக்க தீர்வா இருக்கலாம், ரைட். அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டு இணக்க சபையோட போட்டு அவங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த தொழில் நியாய சபையால் ஒரு நடுவரை போட்டு அந்த நடுவர் தீர்ப்பு சொல்லுவார், ரைட். நாட்டாண்மை மாதிரி அவர் வந்து தீர்ப்பு சொல்லுவார், அப்படி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வழக்கு போய் வழக்கில் கோர்ட்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ட்ஸ் இருக்கு, அந்த கோர்ட்ஸ்ல தீர்ப்பு கொடுக்கலாம். இப்படி பிணக்கின தீர்ப்பதற்கு பல வழிமுறைகள். கூட்டு உடன்படிக்கையின் மூலம் பிணக்குகளை தீர்ப்பதுண்டா கட்டாயம், அதுல வந்து தொழில் கொள்வோர், தொழில் கொள்வோருக்கு தொழிலாளர் அவர் அல்லது அவர் சம்பந்தப்பட்ட சங்கத்துக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் நடக்கும். தொழிலாளர்கள் எல்லாரும் போக மாட்டினும், சங்க பிரதிநிதிகள் போயிடும். தொழில் சங்கங்கள் இருக்குது, பவர்ஃபுல்லான தொழிற்சங்கங்கள் இருக்குது. அதான் உடனே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்றோம் எல்லாத்துக்கும். ஏன்னா எல்லா தொழிற்சங்கங்களும் சரியான பவர்ஃபுல்லான ஆசிரியர் சங்கம் இருக்குது, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இருக்குது, என்ன இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் சொசைட்டின்னு யூனியனும் இருக்கலாம். அபிவிருத்தி உத்தியோகத்தர், எங்களோட நாட்டை அபிவிருத்தி செய்கிற உத்தியோகத்தர்கள் இருக்கிற கச்சேரி அல்ல டிஎஸ் ஆபீசர்கள், அவங்களுக்கு ஒரு யூனியன். அப்போ எல்லாமே பவர்ஃபுல், என்ன பெட்ரோலியம் கார்பரேஷன், எலக்ட்ரிசிட்டி போர்டு, அப்போ இந்த யூனியன் இருக்கு. இப்போ கூடுதலாக ஒரு பிணக்கு வந்தால் உடன்படிக்கை, இப்போ கூட்டு உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, உடனே அவங்களுடனே பாஸ் என்ன செய்யணும், முதலாளி அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க பார்க்கணும். தொழில் வாசகங்கள் மற்றும் நிபந்தனைகள் எதுவும் மாற்றங்கள் இருந்தால், ரைட், ஓகே, ரைட், நிபந்தனைகளை மாற்றுறது, ரைட். உடனே பிணக்கின தீர்ப்பதற்கு ஒரு படிமுறையை சொல்றது, ரைட். இனிமேல் நாங்கள் உங்களுக்கு என்ன சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி தரோம், அல்லாட்டி இந்த கண்டிஷனை நாங்கள் மாற்றுறோம், நிபந்தனைகளை மாற்றுறோம் என்ற படிமுறைகள் இருக்கு. தொழிலாளர் தொழிற்சங்கம் மற்றும் தொழில்வாக உரிமை கடமைகள் மற்றும் சலுகைகளை வரையறுக்கிறது, அல்லாட்டி புதுசாக கொஞ்சம் கூட்டுறது, அதன் மூலம் செய்து கொள்ளலாம். அதுதான் இந்த கூட்டு உடன்படிக்கை மூலம் பிணக்குகளை தீர்க்கணும். அப்ப இந்த இணக்க தீர்ப்பு மூலம் கைத்தொழில் பிணக்குகளை தீர்க்கிறதா இருந்தால், கூடுதலாக மூன்றாம் தரப்பினரான ஆணையாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட சமாதான ஏற்பாட்டாளர் ஒருவர் வந்து கூடுதலாக அவர்கள் தலையிட்டு இந்த தீர்க்கிறதுக்கான முதலாவது ஃபெயிலியர் ஆன உடனே இணக்க தீர்வுக்கு வருகிறது. அப்ப இதுல கூடுதலாக இணக்க சபைகள் இருக்கு. இப்போ பொதுவாகவே நாங்கள் ஒரு இப்போ நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்தா கூட அவங்க சில நேரம் போலீஸ் போலீஸ் நிலையத்தில் பார்ப்பேன், இந்த இணக்க சபைக்கு அனுப்பி முடிக்க பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி தான் கோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இணக்க சபை இருக்கு. அதே மாதிரி தொழில் என்ன தொழில் கொள்வோர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இணக்க சபை. நடுவர் தீர்ப்பு கட்டாயம், என்ன தன்னிச்சையான நடுவர் தீர்ப்பு இருக்குது, கட்டாய நடுவர் தீர்ப்பு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு விசாரிச்சு, அப்போ அவர் வெளியாளரால் கொண்டு வந்து நடுவராக போட்டு அவர் விசாரிப்பார். கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்துக்கு போகாத ஒரு நீதிமன்றம் நடக்கும் அவ்வாறான விஷயம். அடுத்து தொழில் நியாய சபைகள் இருக்குது. உண்மையிலே நியாய சபைகளை வந்து கூடுதலாக நியாய சபைக்கு ஒரு தலைவரை போட்டு நிரந்தர அகலாகவே இருக்கு கூடுதலான இடங்களில். கைத்தொழில் நீதிமன்றமாக அது வந்து, அப்போ கிட்டத்தட்ட அது இல்லாமல் ஒரு நியாய சபை இருக்கும். அது கிட்டத்தட்ட நீங்கள் நியாய சபையிலேயும் இல்லையென்றால் தான் நீதிமன்றத்துக்கு போகணும். அப்போ அங்கேயும் கைத்தொழில் அமைச்சினாலே ஒரு இந்த நியாய சபை தலைவர் இருப்பார். அப்போ அங்கேயும் தீர்க்கிறது, அங்கேயும் தீர்க்காட்டி என்ன செய்வோம், நீதிமன்றத்துக்கு. இப்போ வளமையாக தொழில் கொள்வோரால் அவர் சேவை முடிவுறுத்தப்படலாம். என்ன இப்போ சில நேரங்களில் வந்து பழைய பதவியில் மீண்டும் வேலை கமர்த்த கூடுதல். இப்போ சில நேரங்களில் எதுவும் பிரச்சனைகள் வந்தால் அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்குது. இப்போ பழைய பதவி புது போஸ்ட் இருந்தாலும் பழைய போஸ்டில் வேலை கமர்த்திடணும். அப்படியான சில இப்போ சில ஆஃபீஸர்ஸ் சில கம்பெனியில் சில பிரச்சனைகளும் மேலே தொழில் ஆளிக்கு இருக்கலாம். அதே மாதிரி தொழிலாளியல் பலமாக இருந்து தொழிலாளருக்கு தொழில் கொள்வோருக்கு பிரச்சனை கொடுக்குற இடங்களும் இருக்கலாம். அப்படியான இடங்களில் ஏன்னா சில நேரங்களில் அவர் வேலையிட்டு நீக்கினா பிரச்சனை வந்துடும். அப்போ அவரை திருப்பி பழைய இடத்துலயே அனுமதிக்கிறது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இல்லாட்டி அவரை வேலையோடு நிப்பாட்டினா அவருக்குரிய நட்ட வீட்டை கொடுக்குறது, இழப்பு வீட்டை கொடுக்குறது. இப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தொழிலாளர் சட்டம், தொழில் கொள்வோர் தொழிலாளர் தொழிலாளர் தொழில் கொள்வோருக்குரிய உறவு முறையில இந்த கைத்தொழில் சட்டத்துல வந்து மிக தெளிவாக கூறப்படும். அப்ப நாங்கள் அடுத்த காணொளியில நாங்கள் இந்த கைத்தொழில் சட்டம் தான் நாங்கள் பார்ப்போம். அது இறுதி காணொலியா இருக்கும், 15வது. நாங்கள் அதுல சந்திப்போம். நன்றி.